திருமலையில் உள்ள அஞ்சனாத்திரி மலையில் தான் ஆஞ்சநேயர் பிறந்தார் என்பதற்கான ஆதாரத்தை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டுள்ளது. திருப்பதி எழுமலையான் கோவில் உள்ள சேஷாசல மலைத்தொடரில் சேஷாத்ரி, அஞ்சனாத்ரி, நாராயணாத்ரி, விருஷபாத்ரி, வருடாத்ரி, வெங்கடாத்ரி, நீலாத்ரி ஆகிய ஏழு மலைகள் உள்ளன. இந்த ஏழு மலைகளில் ஒன்றான அஞ்சனாத்ரி மலையில்தான் அனுமன் பிறந்ததற்கான ஆதாரத்தை திருப்பதி தேவஸ்தானம் தற்போது வெளியிட்டுள்ளது. அனுமனின் பிறப்பு கதை சுந்தரகாண்டத்திலும் பல புராணங்களிலும் வெங்கடாச்சல மகாமித்தியத்திலும் பல இலக்கியங்களிலும் விவரிக்கப்பட்டுள்ளது. சுந்தரகாண்டத்தில் அனுமனே தனது பிறந்த கதையை சீதாதேவியிடம் சொன்னதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆஞ்சநேயர் அஞ்சனாத்ரி மலையில்தான் பிறந்தார் என்பதற்கான ஆராய்ச்சியை திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தால் அமைக்கப்பட்ட குழு புராண, வாய்வழி, அறிவியல் மற்றும் புவியியல் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு தயாரித்த அறிக்கையில் ஆஞ்சநேயரின் பிறப்பிடமாக அஞ்சனாத்ரி என்று ஆதாரத்துடன் வெளியிட்டுள்ளது. திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் இதிகாச புராணங்கள் ஆவண ஆதாரங்களுடன் தயார் செய்யப்பட்ட புத்தகத்தை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டார். ஸ்டன் என்ற அதிகாரி கிபி 1800 திருமலை பற்றிய தகவல்களை தொகுத்து சவால் இ ஜவாப் என்ற புத்தகத்தை எழுதினார். அதில் அஞ்சனாத்ரி என்ற வார்த்தையை அஞ்சனாதேவி, ஆஞ்சநேயர் பிறப்பிடம் என்று குறிப்பிட்டுள்ளதாக சமஸ்கிருத பல்கலைக்கழக பேராசிரியர் சங்கர நாராயணன் தெரிவித்துள்ளார். அஞ்சனாத்ரி என்ற திருமலை என்று கூறுவதற்கு இருக்கக்கூடிய தரவுகள் எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். வேதாந்த தேசிகரின் ஹம்சதூதம் மற்றும் அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய தாழப்பாக்கம் அன்னமாச்சாரியார் அவருடைய கீர்த்தனையிலேயும் இதனை அஞ்சனாத்ரி என்றே குறிப்பிடுகிறார். அதற்கு பிறகு ரங்கராமானுஜர் என்கின்ற ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர் அவர் இயற்றிய நூலின் தொடக்க காப்பு செய்யுளிலே இதனை அஞ்சனாத்ரி என்று குறிப்பிடுகிறார். பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியாரும் இது அஞ்சனாத்ரி நாதர் என்றே இவரை தொழுகிறார். இவை இலக்கிய தரவுகள்.